உங்களுடைய வாழ்க்கையிலே நீதிமானாய் வாழ்ந்து உங்கள் அறிவையும் தேவனுடைய அற்புதங்களையும் இணைந்து நீங்கள் பயன்படுத்தும் போது கர்த்தர் அங்கே பெரிய காரியங்களை நிச்சயமாக செய்வார். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். இன்னொரு அனுதின அற்புதத்தின் மூலியமாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ப்ராபர்ப்ஸ் சாப்டர் 11 வர்ஸ் 9 சாலமோன் ஞானி இவ்வாறாக சொல்கிறார், தேவஜனமே, மகையக்கான எல்லாத்தையும் தன் வாயினால் கெடுத்துருவானான், ஆனால் நீதிமானோ அதை அறிவினால் தப்பு வைக்கிறான் என்பதை நம்ம பார்க்கிறோம். மாயக்காரனா யார்? மாயமானமாக இருக்கிறவங்க, இந்த ஃபோர்ஜரி பண்ணுற கேஸுங்க, ஃப்ராடு வேலை பார்க்குறவனுங்க, உண்மை இல்லாதவனுங்க, இப்படி நம்ம சொல்லிகிட்டே போகலாம். ஸோ இந்த மாதிரி மக்கள் தான் பிரியமான தேவஜனமே இந்த கால சூழ்நிலையில் உலகத்தில் நிறைந்திருக்கிறாங்க. இவனுங்க தன் வாயினாலேயே எல்லாத்தையும் கெடுப்பானுங்க, வாயினாலேயே மற்றவங்களை ஏமாற்றுவாங்க. சில பேர் சம்டைம்ஸ் சொல்லுவாங்கப்பா, அவன் யாருப்பா, வாயிலையே உலகத்தை விட்டுருவான், வாயிலையே வர சொல்லுவான் அப்படின்னு நிறையா பழமொழிகள் நம்ம சொல்கிறதான் நம்ம கேட்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஆட்கள் தான் நிறையா இருக்காங்க. பைபிள்லேயும் இப்படி ஒருத்தர் இருந்தார், யார் தெரியுமா? லாபான்னு ஒருத்தர் இருந்தார். யாக்கோபு லாபானுடைய வீட்டில் இருந்தபோது தேவஜனமே வாயிலையே அவர் வர சொல்லிட்டு இருந்தார், நீங்கள் இரு, நான் உனக்கு சம்பளத்தானே எல்லா தானே உன்னை நல்லா பார்த்துக்கிறேன், என்னுடைய மகளை உனக்கு கட்டி வைக்கிறேன் அப்படின்ன. சரி ஓகே ரைட்டுன்னு சொன்னேன். ஆனால் என்ன ஆச்சுன்னு பாருங்க, அவனுடைய குறிப்பிட்ட காலம் முடியுது. முடிஞ்சதுக்கு அப்புறமா எந்த மகளை கட்டி வைக்கிறேன்னு சொன்னானோ அந்த மகளை விட்டுட்டு இன்னொரு மகளை பிடிச்சி கட்டி விட்டார். 10 லாபான் யாக்கோபுனுடைய சம்பளத்தையும் ஒரு உண்மை இல்லை, ஒரு மாயமானமான ஒரு வாழ்க்கை, ஒரு நம்பிக்கையற்ற ஒரு மனிதனாக வாழ்ந்து கொண்டிருந்ததை நம்ம பார்க்கணும், பிரியமான தேவஜனமே. ஆனாலும் யாக்கோபுடன் தேவன் எழுந்ததினால் அவன் நீதிமானாய் செயல்பட்டான். எப்படி தெரியுமா? அறிவை யூஸ் பண்ணான். ஆதியாகமத்தில் ஒரு இன்சிடெண்ட்டை நம்ம பார்க்குறோம். யாக்கோபு ஒன்றும் இல்லாமல் போகணும் அப்படின்னு சொல்லி அங்கே லாபான் பல கன்னிங்கான பிளாட்ஸை பண்ணுறதை நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ அதே போல் லாபான ஒரு தடவை இந்த மாதிரி நிறையா சொல்லிட்டு போகும்போது யாக்கோபு சொல்கிறான், நீ தான் கன்னிங்காக இருப்பியா அப்படின்னு, நான் என் அறிவை யூஸ் பண்ணி ஒன்று பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆடுகளுக்குள்ளே அவன் சொல்கிறான், புள்ளி வச்சு அது பிறந்துச்சுன்னா அது என்னோடது, புள்ளி வைக்காமல் பிறந்துச்சுன்னா அது உன்னோடது அப்படின்னு. முழு இன்சிடென்ட்டை நீங்கள் போய் வாசி, எங்கேயாவது ஆடு புள்ளி வச்சு பிறக்குமா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இல்லை, இவன் அறிவை யூஸ் பண்ணிவிட்டு அங்கே போய் ஜோம் பண்ணுறான். அங்கே கர்த்தர் அதை செய்கிறார், பிரியமான தேவஜனமே. அங்கே கர்த்தர் இருக்கிறார். அதே போல தான் சாலமோன் ஞானி எவ்வளோ அறிவாக செயல்பட்டான் என்பதையும் நீங்கள் பார்க்குறீங்க அல்லவா? ஹிஸ்ட்ரி சொல்லுது. தேவஜனமே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே நீதிமானாய் வாழ்ந்து உங்கள் அறிவையும் தேவனுடைய அற்புதங்களையும் இணைந்து நீங்கள் பயன்படுத்தும் போது கர்த்தர் அங்கே பெரிய காரியங்களை நிச்சயமாக செய்வார், பிரியமான தேவஜனமே. இன்றைக்கு ஒரு நீதிமானாக நடங்க, உங்கள் அறிவை யூஸ் பண்ணுங்கள். சம்டைம்ஸ் நம்ம சொல்லுவோம், இவன் புத்தி இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னோடனே ஏதாவது நம்ம புத்தி சுவாதத்தில் நம்ம விட்டுருப்போம். ஆனால் ஆண்டவரை நம்ம குறை சொல்லிட்டு போயிடுவோம், என்ன ஆண்டவரை இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு. நம்ம யோசிக்கிறது தான் ஆண்டவர் நல்ல நமக்கு ஒரு மென்டல் பிரெயினை கொடுத்துருக்காரு. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ண வேண்டும். அதை யூஸ் பண்ணி காரியத்தை நம்ம சாதிக்கும்போது நிச்சயமாக தேவனும் நம்மோடு இருந்து நமக்கு வளர்க்காதுவா? நாம் ஜெபிப்போம்மா. பல மண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, அப்பா, நாங்களோட நீதிமானா எங்கள் அறிவை யூஸ் பண்ணிக்கிற வண்ணமாக எங்களுக்கு நீ ஒரு அற்புதத்தை செய்யும் அப்பா. நீ எங்களோடு நின்று ஆவியானவனே எங்களை நீ பயன்படுத்தும் ராஜு, எங்களை நீ வலுவாக்கும் ஏசு சுவாமி. அப்பா, ஒருவேளை நாங்கள் அறிவுள்ளவர்கள் அல்ல அப்பா, புத்தி நினைந்தவர்கள் அல்ல அப்பா, நாங்களும் ஒரு சாதாரண மனிதர்கள் தான் ஏசு சுவாமி. ஆனால் நீ எங்களுக்குள் வரும்போது, அந்த கல்வாரி சிலுவைக்குள் நாங்கள் வரும்போது நாங்களோட நீதிமானாய் மாறுகிறோம் அப்பா. நாங்கள் நீதிமான்களாய் மாத்திரமல்ல அப்பா, நாங்கள் அறிவுள்ளவர்களாய் மாறும். என் பெரிய காரியத்தை செய். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.